வணக்கம், இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக். தமிழ் எழுத்துக்கள் குழந்தைகளுக்காக பாடம் 5. குழந்தைங்களா, இப்போ நாம் இங்கே இருக்கிற இந்த எல்லா தமிழ் எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கலான்றதை பார்க்கலாமா? ஏற்கனவே பார்த்தது தான், ஆனால் மேலே என்ன இருக்குது, ஒரு சின்னதாக கோடு மாதிரி இருக்குது எல்லாத்துலேயும், கவனிச்சிங்களா? அப்போ எல்லா எழுத்துமே தெரியும், ஆனால் கூட என்ன இருக்குது, இந்த மாதிரி ஒரு கோடு இருந்துச்சுன்னா எப்படி உச்சரிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ இது பாருங்கள், இது கான்றது நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் கி, இது கா, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் நம்ம அதை எப்படி உச்சரிக்கணும், கி கி கி. இது ஙா, மேலே ஒரு கோடு போட்டால் ஙி 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 ஙி. இது சா, மேலே ஒரு கோடு போட்டால் சி சி சி. இது ஞா, மேலே ஒரு கோடு போட்டால் ஞி ஞி ஞி. இந்த ஒலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த சவுண்டு சொல்கிறது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஞி. இது டா, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் டி டி டி. இது நா, மேலே ஒரு கோடு போட்டால் நீ நீ நீ. இது தா, ஒரு கோடு போட்டால் தி தி தி. இது நா, மேலே ஒரு கோடு போட்டால் நீ நீ நீ. இது பா, மேலே ஒரு கோடு போட்டால் பி. சிரிக்கக்கூடாது, மேலே ஒரு கோடு போட்டால் என்ன வரும், பி பி. ரைட். இது மா, மேலே ஒரு கோடு போட்டால் மீ மீ மீ. இது யா, இப்படி ஒரு கோடு போட்டால் இ இ இ. இது ரா, இப்படி ஒரு கோடு போட்டால் ரி ரி ரி. இது லா, இப்படி ஒரு கோடு போட்டால் லி லி லி. இது வா, இப்படி ஒரு கோடு போட்டால் வி வி வி. இது ரா, இப்படி ஒரு கோடு போட்டால் ரி ரி ரி. இது லா, இப்படி ஒரு கோடு போட்டால் லி லி. இது ரா, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டால் ரி ரி. இது நா, இப்படி ஒரு கோடு போட்டால் நீ நீ நீ. ஓகே சுட்டீஸ், எல்லாத்தையும் சேர்த்து நாம் ஒரு தடவை பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த அதே விஷயங்கள் தான், ஆனால் ஒரே ஒரு கோடு மட்டும் எல்லாத்துலேயுமே இருக்குது காமனாக, சரியா? அப்போது இந்த மாதிரி கோடு போட்டால் என்ன சொல்கிறோம், கி. கோடு போடலைன்னா கா, கோடு போட்டால் கி, ஓகேவா? அதுவே பக்கத்தில் ஒரு துணைக்கால் மாதிரி இருந்துச்சுன்னா அது கா, சரியா? அப்போ அந்த அமைப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஒலி அமைப்பு இருக்கும், சரியா? சவுண்டும் இருக்கும். இது கி ஞி சி ஞி டி நீ தி நீ பி மீ ஈ ரி லி வி ரி லி ரி நீ. இதுவும் நீ தான், இதுவும் நீ தான், இதுவும் நீ, சரியா? இது ரி, இதுவும் ரி. இது சின்ன ரி, இது பெரிய ரி. இதுவும் லி, இதுவும் லி. இது பெரிய லி, இது சின்ன லி. ஆமாம், இது பெருச்சாலி, இது சின்ன லி, சுண்டலி, சரியா? ஓகே சுட்டீஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், அடுத்த லெசனில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஓகே சுட்டீஸ், பாய்.